நடிகர் மன்சூர் அலிகானுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் மன்சூர் அலிகான் மீது கொரோனா தடுப்பூசி குறித்து அவதூறான கருத்து வெளியிட்டதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் நடிகர் மன்சூர் அலிகான் மீது காவல்துறையில் 5 வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை எதிர்த்து நடிகர் மன்சூர் அலிகான் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். முதலில் நிராகரிக்கப்பட்ட அவரது மனு தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி வாங்குவதற்காக ₹2,00,000 தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பெயரில் டிடியாக செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். மேலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்களின் நிலையை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். தடுப்பூசி குறித்து புரளி பரப்பக்கூடாது. பதற்ற நிலையை உருவாக்கக்கூடாது. அறிவியல் தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது.